ready. பிப்ரவரி 2019 கோட் நம்பர் 422 ரெடி. மாண்புமிகு தலைவர் அவர்களே, நிதியமைச்சர் அவர்கள் அளித்திருக்கிற வரவு செலவு திட்டத்தை நான் வரவேற்கிறேன். அவர்கள் அதை நன்றாக சரியான முறையில் தயாரித்திருக்கிறார்கள். பொதுவாக எல்லோரும் விவசாயத்தை பற்றி பேசினார்கள், நெல் விலை ஏறிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். விவசாயம் செய்தவர்களுக்குத்தான் அதிலுள்ள கஷ்டம் தெரியும். இப்போது நெல் விலை அதிகமாக ஏறவில்லை. நெல்லின் விலைக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி ஒரு கட்டுப்பாடு விதித்தால் உடனடியாக அதன் விலை ஏறிவிடும். இதை நன்றாக கவனிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். கட்டுப்பாடு விதித்தால் வெளிச்சந்தையிலே நெல் கிடைக்காது, அது கருப்பு சந்தைக்கு போய்விடும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ரேஷன் இருந்த காலத்தில் நெல் விலை கட்டுப்பாட்டில்தான் இருந்தது. அப்போது நெல்லை அதிக விலையிலேதான் விற்று வந்தார்கள். ஆகவே கட்டுப்பாடு இருந்தால்தான் விலை அதிகமாக ஏறும். கட்டுப்பாடு என்றால் நெல் விலை கட்டுப்பாடு மட்டும் இருந்தால் போதாது. விவசாயத்திற்கு தேவைப்படும் கருவிகள், இரசாயன உரங்கள் போன்றவற்றுக்கும் விலை கட்டுப்பாடு இருக்க வேண்டும். எத்தனையோ கூட்டுறவு சங்கங்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள், ஆனால் சரியான முறையில் பொருள்களை கொடுப்பதில்லை. இதையெல்லாம் அரசு சரியாக கவனிக்க வேண்டும். நல்ல உணவுப் பொருள்கள் உற்பத்தி செய்ய இப்பொழுது இரசாயன உரம் கிடைப்பதில்லை. இதையெல்லாம் அரசு கவனித்து விவசாயத்திற்கு வேண்டிய பொருள்கள் விவசாயிகளுக்கு கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, அரசு பூச்சி மருந்து கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கும்போது 2 ஏக்கருக்கு உட்பட்டு நிலம் வைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த மருந்தை இலவசமாக கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த மருந்து விவசாயிகள் பயிர் செய்யும் காலத்தில் கிடைப்பதில்லை. மேலும் இது எப்பொழுதும் இருப்பில் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தால்தான் விவசாயிகளுக்கு காலாகாலத்தில் மருந்து கிடைக்க ஏதுவாக இருக்கும். அடுத்து, மின்சார சக்தி வழங்கும்போது ஒரு குதிரை வேகமுள்ள மோட்டார் வைத்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு 50 ரூபாய் கட்ட வேண்டுமென்று இசைவு பத்திரம் எழுதி வாங்கிக் கொள்கிறார்கள். அப்படி வாங்கிக் கொண்டாலும் உடனடியாக மின்சாரம் கொடுக்கப்படாமல் 4-5 மாதம் கடந்து விடுகிறது. பயிரிடுவதற்கு மின்சாரம் மிகவும் தேவையாகிறது. அப்படி தேவையான முக்கிய காலங்களில் மின்சாரம் தராமல் நிறுத்தி விடுகிறார்கள். ஆனால் முன்னதாகவே பணம் கட்டிவிட வேண்டுமென்று சொல்லுகிறார்கள். இதை உடனடியாக கவனித்து மின்சார வசதியை காலாகாலத்தில் செய்து கொடுத்தால் விவசாயம் நல்ல முறையில் நடக்கும். இன்னும் சில இடங்களில் மின்சார வசதி இல்லாமல் இருக்கிறது. அங்கெல்லாம் மின்சாரம் உடனடியாக கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக, மாடு வாங்குவதற்கோ
வீடு கட்டிக்கொள்வதற்கோ கடன் தேவையெனில் பல துறைகளுக்கு போக வேண்டியிருப்பதால் காலதாமதம் ஏற்படுகிறது. இதை தவிர்க்க ஏற்பாடு செய்ய வேண்டும். மதுரை முருகன் கூட்டமைப்பிலிருந்து சென்னை திருவாளர்கள் ஏழுமலை கூட்டமைப்பிற்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், கொஞ்ச காலத்திற்கு முன்பு நாங்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்தது நினைவு இருக்கும் என்று நம்புகிறோம். அப்போது சில பொருள்கள் குறித்து உங்களுடைய விலை மதிப்பை கேட்டிருந்தோம். ஆனால் அப்போது நீங்கள் இருந்த நிலைமையில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை என்று தெரிவித்திருந்தீர்கள். அதே நேரத்தில் அடுத்த சந்தர்ப்பத்தில் வாய்ப்பு அளிக்கும்படி சொல்லி இருந்தீர்கள். தற்போது நாங்கள் ஒரு வாடிக்கையாளரோடு ஒரு பெரிய ஒப்பந்த வேலையை ஏற்றுக்கொண்டுள்ளோம். அதை முடிப்பதற்கு சில முக்கியமான பொருள்கள் தேவைப்படுகின்றன. உங்களை போன்றவர்களுடைய ஒத்துழைப்பை கொண்டு அப்பணியை வெற்றிகரமாக முடித்துவிடலாம் என்று நினைக்கிறோம். உங்களுடைய நிலைமை முன்பு இருந்ததை விட மிகவும் சீரடைந்திருப்பது தெரிய வந்துள்ளது. எனவே இத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும் பட்டியலில் கண்டுள்ள பொருள்களுக்கு தங்களுடைய விலை மதிப்பை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தங்களுடைய பதிலினை விரைவில் எதிர்பார்க்கிறோம். நம்முடைய பழைய தொடர்பை புதுப்பித்து கொள்ள முடியும் என்று நம்புகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள